வெயில் காலம் ஆரம்பித்து விட்டால் உஷ்ணத்தின் தாக்கத்தை சமாளிக்க பல்வேறு தடுப்பு முறைகளை நாம் வீடுகளில் கடைபிடிப்பது வழக்கம். அதிக வெயில் நேரங்களில் வீடுகளில் வெப்பம் மிக அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சமயங்களில் வீடுகளில் சில விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலமாக நாம் வீட்டிற்குள் குளிர்ச்சி நிலவும்படி செய்யலாம். என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றினால் வீடு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். வீடு குளிர்ச்சியாக இருக்க காற்று நன்றாக வந்து செல்லும்படி ஜன்னல்கள் நன்றாக திறந்து வைக்கப்பட வேண்டும். ஒரு பக்கம் வீட்டிற்குள் காற்று வந்தால் அது வேறொரு பக்கம் கண்டிப்பாக வெளியேற வேண்டும். அப்போதுதான் வீட்டிற்குள் காற்றோட்டம் சீராக இருக்கும். அதன் வாயிலாக வீட்டுக்குள் இருக்கும் வெப்பமான காற்றும் வெளியே சென்றுவிடும். உபயோகம் இல்லாத பொருட்கள் மற்ற குப்பைகள் போன்றவற்றை வீட்டுக்குள் சேரவிடாமல் தடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொருட்கள் காற்றோட்டமான வீட்டு சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அறைகள் தவிர மற்ற அறைகளை காலையும் மாலையும் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு திறந்து வைக்கலாம். அதனால் வெளிப்புறத்தில் உள்ள குளிர்ந்த காற்று வீட்டுக்குள் எளிதாக வரும். வெப்பமான மதிய நேரங்களில் கதவை திறந்து வைப்பது கூடாது. வெளியே உள்ள சூடான காற்று உள்ளே புகுந்து வீட்டுக்குள் வெப்பம் அதிகமாகிவிடும். அதேபோல் அதிக வெப்பமான நேரத்தில் ஜன்னல்களையும் நன்றாக மூடி திரையிட்டுக் கொள்ள வேண்டும். மின்சார சாதனங்களின் பயன்பாட்டை இயன்ற அளவு குறைத்து விடுவது முக்கியம். அவற்றின் தொடர்ந்த பயன்பாடு காரணமாக வீட்டுக்குள் வெப்பநிலை அதிகமாகும். டிவி பார்க்காத போது அதன் மின் இணைப்பை நிறுத்திவிடுங்கள். டியூப்லைட், மைக்ரோவேவ் ஓவன் ஆகியவற்றையும் பயன்பாட்டில் இல்லாத போது மின் இணைப்பை துண்டித்து வைக்க வேண்டும். வெப்பத்தை வெளிவிடும் மின்சாதன பொருட்கள் அவைகளின் தேவைகள் இல்லாத போது அவற்றின் மின் இணைப்புகளை துண்டித்து வைப்பது நல்லது. பால்கனி மற்றும் ஜன்னல்களுக்கு மூங்கிலால் வடிவமைக்கப்பட்ட தட்டிகளை திரையாக பயன்படுத்தலாம். அவ்வப்போது அவற்றின் மீது நீர் தெளித்து வைத்தால் காற்று குளிர்ச்சியாக உள்ளே வருவதற்கு உதவியாக இருக்கும். வீடும் குழு குழுவென இருக்கும். மின் விசிறிகள் மற்றும் எக்ஸ்காஸ்ட் ஃபேன்கள் ஆகியவற்றை அவ்வப்போது துடைத்து தூசிகள் இல்லாமல் சுத்தமாக பராமரிப்பது அவசியம். பழைய குண்டு பல்புகள் வீட்டில் இருந்தால் அவற்றை மாற்றிவிடுங்கள். குண்டு பல்புகள் எரியும் போது அவற்றிலிருந்து வெளிப்படும் வெப்பத்தால் அறையின் உஷ்ணம் அதிகமாகும். அதற்கு மாற்றாக CFL பல்புகள் மற்றும் டியூப்லைட் போன்றவற்றை உபயோகப்படுத்தலாம். வீட்டின் நடுவில் அகலமான மண் தொட்டி அல்லது பித்தளை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து அவற்றில் பூக்களை போட்டு அலங்கரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது வீட்டில் குளிர்ந்த சூழலை தருவதோடு பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். பொதுவாக வீட்டிற்குள் வெப்பமானது மேற்கூரை வழியாகவே அதிகமாக உட்புகும். இதனால் வீட்டின் கூரையை குளுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு தற்போது பிரபலமாகி வரும் ஃபால் சீலிங் முறையில் வீட்டின் மேற்கூரையில் பொருத்தினால் வீட்டிற்குள் வெப்ப தாக்கத்தை குறைக்கலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.